வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு அவயத் என்றால் இரண்டாவது பகுதி என்னன்னு பார்க்கலாம். சென்ற கதை பகுதியில எதிர்பாராத விதமா ஸ்வர்ணா எடுத்துட்டு வந்து அந்த குட்டி பாம்பு செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ கிட்ட தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம எந்த இடத்த பார்க்க போறோம்னா, ஸ்வர்ணா அந்த பாம்பு எடுத்துட்டு வந்தால அந்த பார்க்குக்கு போக போறோம். நல்ல இயற்கையான சூழலுக்கு நடுவில் பிளான் பண்ணி இந்த ஸ்னேக் பார்க்கை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. காரணம் என்னன்னா, சனிக்கிழமைகளில் வர்ற எல்லாரும் பார்க்குறபடியாக பாம்பு கிட்டேருந்து அதோட விஷத்தை எடுப்பாங்க. அதை பார்க்குறதுனால இன்றைக்கி கூட்டம் ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கு. இன்றைக்கும் சனிக்கிழமை தானே, அதனால் இந்த பாம்பு பண்ணையில் உதவியாளராக இருக்கிற ஸ்டீஃபன் கையில் ஒரு கண்ணாடி குப்பியோட டாக்டர் ஜான்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு பக்கத்துலேயே ஒரு கண்ணாடி அறையில் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட 5 அடி உயரமுள்ள கைத்தடி மாதிரி ஒரு பெரிய ராஜநாகம் படம் எடுத்தபடி அசைவில்லாமல் இருக்குது. டாக்டர் ஜான்சன் தான் இந்த பாம்பு பணையை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் கச்சிதமாக க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டீஃபன் நிற்கிற இடத்துக்கு வேகமாக நடந்து வர்றாரு. கூட்டமும் நல்லா அதிகமாகிக்கிட்டே இருக்குது. டாக்டர் அங்கே கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்ருக்காரு, யாரையோ தேடுற மாதிரி பார்க்குறாரு. அது ஸ்டீஃபனுக்கு புரியாமல் அவன் சொல்கிறான், சொன்னால் இன்னும் வரல டாக்டர் அப்படின்னதும் டாக்டர் கேட்குறாரு, கட்டாயம் வரேன்னு சொல்லியிருந்தாலே அப்படின்றதுக்கு ஸ்டீஃபன் சொல்கிறான், என்னமோ தெரியல இன்னும் வரல சார் அப்படின்றதுக்கு இவர் கொஞ்சம் தயக்கத்தோடவே நின்றுட்டுருக்காரு. அந்த ராஜநாகமும் டாக்டரை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸ்டீஃபன் கேட்குறான், சொர்ணா வரலன்னா என்ன டாக்டர், இதை தான் நம்ம எப்போதும் பாய்சன் எடுக்கிற டைம், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்கு டாக்டர் சொல்கிறாரு. இல்லை, அவள் வந்து இதெல்லாம் வீடியோ எடுக்கிறதா சொல்லியிருந்தா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோமே அப்படின்றாரு. சொல்லிவிட்டு டாக்டர் மறுபடியும் அவரோட ரூமுக்கு திரும்பி போகிறாரு. ஸ்டீஃபனும் அவன் வேலையை பார்க்க போகிறான். கூட்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. இவங்களெல்லாம் ரொம்ப ஏமாற்ற விரும்பாதவளா கரெக்டாக சொர்ணாவும் ஒரு கேமராவோட உள்ளே வந்துடுறான். உடனே ஸ்டீஃபன் சொல்கிறான், வாங்க மேடம், டாக்டர் சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரூமுக்கு ஸ்டீஃபன் நடந்து போகிறான். பின்னாடியே சொர்ணாவும் அவனை ஃபாலோ பண்ணி நடந்து போயிட்டுருக்கா. ஒரு அழகான ஏசி ரூம். உள்ளே வர்ற சொர்ணாவையே ஒரு ராஜநாக குட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. சொர்ணாவை பார்த்ததும் டாக்டர் வந்து அவளை வெல்கம் பண்ணுறாரு. சொர்ணா சொல்கிறா, சாரி டாக்டர், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு, இட்ஸ் ஓகே போகலாமா அப்படின்னு கேட்டு மூணு பேரும் மெல்ல வராங்க. இந்த டாக்டர் விஷம் எடுக்கிறதுல ரொம்ப கைதேர்ந்தவர். அவரும் லாவகமாக விஷம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு பொட்டலங்காவை எடுக்கிற மாதிரி இந்த பாம்பை பிடிச்சி அதோட வாயை பிளந்து கண்ணாடி குழாயில் பிளாஸ்டிக் பகுதி ஒன்று இருக்குது, அந்த பக்கமாக அதோட தலையை வச்சு இவரோட கட்டை விரலால் அதோட உச்சந்தலையை வச்சு அப்படியே அமுக்கிறாரு. அதோட வளைஞ்ச பற்களுக்கு அடுத்தபடியாக ரொம்ப திடமாக விளக்கெண்ண மாதிரி சொட்டு சொட்டாக அந்த ராஜநாகத்துடைய விஷமெல்லாம் அந்த டப்பாவில் இறங்கிருது. சொர்ணாவும் ரொம்ப அழகாக அதை அப்படியே க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு 20 நிமிஷம் பரபரப்பாக நடந்த இந்த காட்சிகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டுருது. விஷம் எடுத்த ராஜநாகத்தை மறுபடியும் கண்ணாடி அறையிலேயே போட்டுடுறாங்க. அது ஒலிம்பிக்கில் ஓடி டயர்டான மாதிரி ரொம்ப சோர்வாக படுத்திருக்கு. அதுக்கு சாப்பிட்றதுக்கு சில பச்சை தவளைகளெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதை தாவி பிடிக்க பிரியமில்லாத மாதிரி இந்த பாம்பு சவனேனு அமைதியாக இருக்குது. அது ரொம்ப சோர்வாக இருக்கிறத பார்த்துட்டு சொர்ணா கேட்குறா, விஷம் எடுத்த பாம்புக்கு களைப்பு இருக்குமா டாக்டர் அப்படின்றதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, நிச்சயமாக பாம்புக்கு விஷம் நீங்கும் போது களைப்பு ரொம்ப சகஜம், சப்த நாடிகளும் ஒடுங்கி துடிக்கிறது அப்போ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டாக்டர் அவரோட ரூமுக்கு போகிறாரு. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் ரூமுக்கு காஃபி வருது, குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் கேட்குறாரு, ஆமாம் எப்படிமா இருக்குது குட்டி பாம்பு அப்படின்னு கேட்டதுமே சொர்ணாவோட முகமே மாறிடுது. டாக்டர் கேட்குறாரு, என்னம்மா எனிதிங் சீரியஸ் அப்படின்றதுக்கு சொர்ணா சொல்கிறான், ஆமாம் டாக்டர் அநியாயமாக அது செத்து போச்சு அப்படின்ட்டு பீச்சில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, இட்ஸ் ஓகே இதில் அவன் தப்பு ஒன்றும் இல்லை, எனவே குட்டி பாம்பு தேடி தாய்ப்பாம்பு வருன்ற நம்பிக்கையெல்லாம் கப்சானும் புரிஞ்சால் சரி அப்படின்றதுக்கு சொர்ணா சொல்கிறான், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என் ரிசர்ச்சுக்கு பெரிய உதவி செய்கிறதுக்கு நன்றி டாக்டர், என்ன இருந்தாலும் ஒரு குட்டி பாம்போட உயிரை வாங்கிட்டோமேங்கிற நெருடல் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, பரவாயில்லம்மா அதே நினச்சி அலட்டிக்காத, இந்த மெட்ராஸில் ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சியில் ஈடுபடுறத பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்கேன். நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்றது என்னோட எண்ணம், அதில் நிறைய ஈரமும் இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிற குட் அப்படின்னதும் சொர்ணா சொல்கிறா, சரி டாக்டர் இந்த ரிசர்ச்சோட அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக விரும்புகிறேன். பாம்புகளை இந்தியன் பீப்புள்ஸ் குறிப்பாக ஹிந்து தெய்வமாகவே நினைக்கிறாங்க, அது ஏன், எப்படி பாம்புகள் இங்கே மட்டும் இப்படி தெய்வ நிலை அடைஞ்சிச்சு, உங்களுக்கு இதுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா, இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறா. டாக்டர் ஒரு பேப்பர் வெயிட்டை கையில் எடுத்து அதை உருட்டினபடியே பேச ஆரம்பிக்கிறாரு. நாகர்பட்டின்னு ஒரு கிராமம் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே நாகலிங்க சுவாமி கோவில்னு ஒரு கோவில் கூட இருக்குது. ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பௌர்ணமிக்கு பௌர்ணமி அந்த கோவிலுக்கு ஒரு பாம்பு வந்து அந்த கோவிலில் உள்ள லிங்கத்துக்கு பூஜை செஞ்சுட்டு போகுது. அது பூஜை செய்துட்டு போனதுக்கு அடையாளமாக மறுநாள் காலையில் லிங்கம் மேலே பாம்பு சட்டையும் கிடக்குதான், நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்றதுக்கு இவ ரொம்ப ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினபடியே, நிஜமாவா நம்பவே முடியலையே அப்படின்றா. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு,
நீ பெருசாக ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு இடம் அது. அங்கே போனால் உனக்கு இந்த மாதிரி நம்பிக்கைகளுக்கான காரணம் தெரியலாம் அப்படின்றதுக்கு சொர்ணா கேட்குறா. அது சரி, அது உண்மையா டாக்டர் அப்படின்றதுக்கு டாக்டர் சொல்கிறாரு. எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். சபரிமலையில் மகரஜோதி தெரியுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதை நாஸ்திகன் ஒரு வார்த்தையில் பொய்யின்னு சொல்லிடுறான். ஆனால் அது எப்படிப்பட்ட பொய்யின்னு ஆதாரப்பூர்வமாக அந்த நம்பிக்கைகளை ஆராய்ஞ்சு யாருமே சொல்கிறதில்ல அப்படின்றதுக்கு சொர்ணா சொல்கிறான். ஸோ என்னை நாகர்பட்டிக்கு போக சொல்கிறீங்க அப்படிதானே அப்படின்றதுக்கு டாக்டர் சொல்கிறாரு. ஆமாம், அங்கே உனக்கு பாம்புகளை பற்றின மூட நம்பிக்கைகளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஊரில் பாம்புக்கு எதிரியான கருடன் பறக்கிறது கிடையாதான். பாம்புக்கடிப்பட்டவங்க அந்த கோவிலுக்கு வந்து கோவிலில் தர தீர்த்தத்தை சாப்பிட்டாலே விஷம் முறிஞ்சு குணமாயிடுறாங்களாம். ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, பூஜை செய்ய வர்றது பாம்பு கூட பாம்பு கிடையாதான், பாம்பு வடிவத்தில் வர்ற சித்தரம் அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறத கேட்க கேட்க இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப ரொம்ப வேகமாக ஸ்டீஃபன் உள்ளே வரான். வந்தவன் மூச்சு இறைச்சபடியே ஜான்சனை பார்க்குறான். அவர் என்ன ஸ்டீஃபன் அப்படின்றதுக்கு அவன் சொல்கிறான், சார் நம்ம இவங்களுக்கு கொடுத்த குட்டியோட தாய்நகத்தை காணும் சார் அப்படின்னதும் டாக்டர் ரொம்ப அதிர்ச்சியோட வாட் அப்படின்றாரு. அதுக்கு ஸ்டீஃபன் சொல்கிறான், ஆமாம் சார், பூட்டின கண்ணாடியார அப்படியே இருக்குது, மற்ற குட்டி நாகங்களும் அப்படியே இருக்குது, அந்த தாய்நகத்தை மட்டும் காணலை அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு. இட் இஸ் இம்பாசிபிள், நம்ம ப்ரொடக்ஷன் பேங்க் லாக்கரை விட உறுதியானது, என்ன உளற நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரும் வேகமாக அந்திரிச்சு வெளியில் வராரு. அவர் போகிற வழியில் நிறைய பாம்புகளெல்லாம் இருக்குது. ஒரு தொட்டியில் கொச கொசன்னு புழுக்கள் நெடிகிற மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே சாதாரண ரக பாம்புகள்லாம் இருக்குது. இன்னொரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீருக்குள்ள நீந்துற தண்ணீர் பாம்புகள்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வரிசை வரிசையாக கருநாகம் இருக்குது, கோதுமை நாகம் இருக்குது, கண்ணாடி விரியன் இருக்குது, சாரப்பாம்பு இருக்குது, மண்ணொளி பாம்பு இருக்குது, மலைப்பாம்பு கூட இருக்குது. இங்கே எல்லா பிளாக்கையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து வந்தவர் அந்த தாய் நாகம் காணாமல் போச்சுல அங்கே வந்து பார்க்குறாரு. குட்டி நாகம்லாம் இளைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு குட்டி நாகம் டாக்டரை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி தலையை தூக்கிக்கிட்டு இருக்கு. எல்லா நாகமும் இருக்குது, ஆனால் அந்த தாய் நாகத்தை மட்டும் காணும். டாக்டர் அதை பார்த்துட்டு எங்கே போயிடுச்சு தாய்நாகம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. ரொம்ப பாதுகாப்பான அந்த பாம்பு பண்ணையிலிருந்து ஒரு சின்ன பாம்பு குட்டி கூட வெளியில் போகவே முடியாது. டாக்டரும் அதை தான் நினச்சிட்ருக்காரு. இப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் தாய் பாம்பு தேடி வரல அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் பூட்டின கண்ணாடியாரை பூட்டினபடியே இருக்குது, ஆனால் தாய்நாகத்தை மட்டும் காணும். ஒரு வேளை பழி வாங்குறதுக்கு கிளம்பிடுச்சோ, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத அடுத்த கதை பகுதிகளில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.